வணக்கம் எல்லோரும் நலம் தானா? இப்போ பார்க்க போகிறது சாலட் எப்படி செய்வதென்று. இது சாலட் இலைகள். சாலட் இலைகள், அப்புறம் பப்ரிக்கா, குடமிளகாய், மூன்று கலரில் இருக்குது. அதை நீங்கள் பச்சை கலர், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு கலரும் வந்திருக்கு. இது நாலு கலர், நாலு வித கலர் எடுத்தால் பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன வட்டி போட்டுட்டு குங்குமர், அதாவது வெள்ளரி பிஞ்சு, அதையும் வெட்டி போடுங்கோ. இது நிறைய சத்துக்கள் நிறைந்தது, பச்சையாக சாப்பிடக்கூடியது. இதில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு விரும்பினா மிளகுத்தூளும் போடலாம். சின்ன பிள்ளைகள் இங்கே நல்ல சாப்பிடணும்னா மைனஸ் செய்யறதுக்காக போட்டுட்டு சாப்பிடணும். அவருடைய விருப்பத்துக்கு எப்படி சாப்பிட்டாலும் நல்லந்தானே சாப்பிடலாம். இது ரொட்டியோட மற்றது பானில் கலந்து சாப்பிடலாம்னே நாங்கள் ஏதோ சும்மாவே எடுத்து சாப்பிடுவோம். நீங்களும் இதை செய்து பாரு, செய்து சாப்பிடுங்கோ. மரக்கறிகள் இப்போ நாங்கள் பச்சையாக சாப்பிட்றது உடம்புக்கு மிகவும் நல்லது. இதுக்குள்ள நான் தக்காளி பழமும் போடலாம், நான் போடலை. தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் நேரஞ்சல தண்ணியாக வந்துடும், அதனால் உடனே சாப்பிட உடனே நீங்கள் வெட்டி போடுங்கோ. நாங்கள் சாப்பிட்றக்கே இதுக்கு தக்காளி பழம் வெட்டி போடுவோம். இதுக்கு கேரட்டும் சேர்க்கலாம். நான் கேரட் இன்றைக்கு போடலை. ஓகே, நீங்களும் இதை செய்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி.